ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விக்ரமன் உறையூர் சிறைச்சாலையில் ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்டிருக்கான். சிங்காதன ஏறி செங்கோல் செலுத்த வேண்டிய ஊரில் சிறையில் அடைக்கப்பட்டு கிடப்பதை நினைத்து அவன் துயர சிரிப்பு சிரிக்கிறான். அவனுடைய தந்தை அரசு செலுத்திய காலத்து ஞாபகங்கள் அடிக்கடி வருது. பார்த்திப மகாராஜா போர்க்கோளம் பூண்டு கிளம்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் பிரத்யட்சமாக நிற்கிது. அதற்கு முதல் நாள் மகாராஜா ரகசிய சித்திர மண்டபத்துக்கு தன்னை அழைத்து சென்று தம்முடைய கையால எழுதிய கனவு சித்திரங்களை காட்டியதெல்லாம் ஒவ்வொன்றான் நினைவுக்கு வருது. ஐயோ, அவையெல்லாம் கனவாகவே போக வேண்டியதுதான் போலும். தந்தைக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் என்னும் ஆசை அவனுக்கு இதுவரையில இருந்தது, இப்போது அடியோடு போயிடுது. பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளையை எதிர்பார்த்து இந்த சிறைச்சாலையில் எத்தனை நாள் கிடக்க வேண்டுமோ தெரியவில்லை. அவரிடமிருந்து என்ன கட்டளை வரும்? மரண தண்டனையை நிறைவேற்றும்படிதான் அநேகமாக கட்டளை வரும். மாரப்பன் அந்த கட்டளையை நிறைவேற்ற சித்தமா இருப்பான். தன்னுடைய கதியை பற்றி யாருக்கும் தெரியவே போவதில்லை. பார்த்திப மகாராஜாவின் பெயராவது ஜனங்களுக்கு சில காலம் ஞாபகம் இருக்கும். தன் பெயரை கூட எல்லோரும் மறந்து விடுவார்கள். செண்பகத்தீவிலிருந்து ஏன் திரும்பி வந்தேன் என்னும் கேள்விய விக்ரமன் அடிக்கடி கேட்டுக்கொள்றான். சின்னஞ்சிறு தீவா இருந்தாலும் அங்கே சுதந்திர ராஜாவாக ஆட்சி செய்தது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதை விட்டு இப்படி தன்னந்தனியே இங்கே வரும் பைத்தியம் தனக்கு எதற்காக வந்தது? அந்த பைத்தியத்தின் காரணங்களை பற்றியும் அவை எவ்வளவு தூரம் நிறைவேறின என்பது பற்றியும் விக்ரமன் யோசிக்கிறான். செண்பகத்தீவில் இருந்த போது பொன்னி நதியையும் சோழவள நாட்டையும் எப்போது பார்க்க போகிறோம் என்ற ஏக்கம் மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஏற்பட்டு வந்தது. ஆனா சோழ நாட்டின் மேல் அவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் சோழ நாட்டு மக்கள் சுதந்திரத்தை மறந்து வீரமிழந்து பல்லவ சக்கரவர்த்திக்கு உட்பட்டிருப்பதை நினைக்க நினைக்க அவன் வெறுப்பு அடைவது உண்டு. அந்த வெறுப்பு இப்போது சிறையில இருந்த சமயம் 10 மடங்கு அதிகமாகுது. வீர பார்த்திப மகாராஜாவின் புதல்வன் உள்ளூர் சிறைச்சாலையில இருப்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் தானே இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள்? தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒன்று இருந்தது, அதுவும் நிறைவேறல. நிறைவேறாமலே சாக போகிறோமோ என்னவோ. அப்புறம் குந்தவி. அவளை நினைக்காமல் இருப்பதற்கு விக்ரமன் ஆன மட்டும் முயல்றான், ஆனா முடியல. குந்தவியை நினைத்ததும் விக்ரமனுக்கு பழிச்சென்ற ஒரு உண்மை புலனாகுது. செண்பகத்தீவிலிருந்து கிளம்பி வந்ததற்கு பல காரணங்கள் அவன் கற்பித்து கொண்டிருந்தான் என்றாலும் உண்மையான காரணம், அவனுடைய மனதின் அந்தரங்கத்தில் கிடந்த காரணம் இப்போது தெரிய வருது. குந்தவிதான் அந்த காரணம். இரும்பு மிகவும் வலிமை வாய்ந்ததுதான், ஆனாலும் காந்தத்தின் முன்னால் அதன் சக்தியெல்லாம் குன்றுவிடுகிறது. காந்தம் இழுக்க இரும்பு ஓடி வருகிறது. குந்தவியின் சந்திரவதனம் சீ இல்லை, அவளுடைய உண்மை அன்பு தன்னுடைய இரும்பு நெஞ்சத்தை இழக்கிவிட்டது. அந்த காந்த சக்தி தான் தன்னை செண்பகத்தீவிலிருந்து இங்கே இழுத்து கொண்டு வந்தது. ஜூரமாக கிடந்த தன்னை எடுத்து காப்பாற்றியவள் அவள் என்று தெரிந்த பிறகு கூட விக்ரமனுக்கு குந்தவியின் மேல் கோபம் இருந்தது. தன்னுடைய சுதந்திர பிரதஞ்சையை நிறைவேற்றுவதற்கு அவள் குறுக்கே நிற்பாள் என்ற எண்ணம் தான் காரணம். ஆனால் கடைசி நாள் அவளுடைய பேச்சிலிருந்து அது தவறு என்று தெரிந்தது. இவரை மன்னிக்கும்படி நான் என் தந்தையிடம் கேட்க மாட்டேன். ஆனால் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இவரை மனம் புரிந்து கொள்ள அனுமதி கேட்பேன் என்று எவ்வளவு கம்பீரமாய் கூறினாள். இத்தகைய பெண்ணின் காதலை அறிவதற்காக செண்பகத்தீவிலிருந்து தானா வரலாம்? சொர்க்கலோகத்திலிருந்து கூட வரலாம் அல்லவா? ஆஹா, இந்த மாரப்பன் மட்டும் வந்து குறுக்கிட்டு இருக்காவிட்டால் குந்தவியும் தானும் வருகிற அமாவாசை என்ற கப்பலேறி செண்பகத்தீவுக்கு கிளம்பி இருக்கலாமே. அமாவாசை நெருங்க நெருங்க விக்ரமனுடைய உள்ள கிளர்ச்சி அதிகமாகுது. அமாவாசை என்று செண்பகத்தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்திற்கு வரும். அப்புறம் 2 நாள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எப்படியாவது இச்சிறையிலிருந்து தப்பி அமாவாசை என்று மாமல்லபுரம் போக கூடுமானால்? இவ்விதம் விக்ரமன் எண்ணாததெல்லாம் என்றான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமா இருக்கு. கடைசியில அமாவாசைக்கு முதல் நாள் மாலை மாரப்ப பூபதி வரான். விக்ரமனை பார்த்து நகைத்து கொண்டே, ஓ ரத்தின வியாபாரியாரே, காஞ்சியிலிருந்து கட்டளை வந்துவிட்டது அப்படிங்கிறான். ஒரு கணம் விக்ரமன் நடுங்கி போறான். கட்டளை என்றதும் மரண தண்டனை என்று அவன் என்றான். மரணத்துக்கு அவன் பயந்தவன் அல்ல என்றாலும் கொலையாளிகளின் கத்திக்கு இரையாவது அவன் அருவறுத்தான். ஆனா மாரப்பன், காஞ்சிக்கு உன்னை பத்திரமாய் அனுப்பி வைக்கும்படி கட்டளை. இன்றிரவு 2ஜாமத்தில் கிளம்ப வேண்டும், சித்தமாயிரு என்றதும் விக்ரமனுக்கு உற்சாகம் பிறக்குது. வழியில தப்புவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நேரிடலாம் அல்லவா, அல்லது போராடி வீர மரணமாவது அடையலாம் அல்லவா? இது இரண்டும் சாத்தியம் இல்லாவிட்டால் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் இன்னொரு தடவை அடிமை வாழ்வை ஒப்புக்கொள்ள மாட்டேன், சுதந்திரத்திற்காக உயிரை விடுவேன் என்று சொல்வதற்காகவாவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் அல்லவா? ஆஹா, குந்தவியும் பக்கத்தில் இருக்கும் போது இம்மாதிரி மறுமொழி சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்?
அன்றிரவு ஒரு ஜாமா ஆனதும் சிறைச்சாலை கதவு திறக்குது. மாரப்பனும் ஆயுதம் தரித்த வீரர் சிலரும் வராங்க. விக்ரமனுடைய கைகளை சங்கிலியால் பிணைத்து வெளியே அழைத்து போறாங்க. வாசல்ல கட்டை வண்டி ஒன்று ஆயத்தமா நிக்குது. அதில் விக்ரமன் ஏறிக்கொள்றான். அவனுக்கு முன்னும் பின்னும் வண்டியில சில வீரர்கள் ஏறிக்கொள்றாங்க. அவ்விதமே வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் சிலர் நிக்கிறாங்க. சிறைவாசல்ல மாரப்பன் அந்த வீரர்களின் தலைவனாக தோன்றியவனை கூப்பிட்டு அவன் காதோடு ஏதோ ரகசியமா சொல்றான். பிறகு உரத்த குரல்ல கிளம்பலாம் அப்படிங்கிறான். உடனே வண்டிக்காரன் வண்டிய ஓட்ட முன்னாலும் பின்னாலும் நின்ற வீரர்களும் போக தொடங்குறாங்க. உறையூர் வீதிகளின் வழியாக வண்டி போய் கொண்டிருக்க முன்னெல்லாம் போல இப்போது இரவுல விளக்குகள் எரியாமல் நகரம் இருளடைந்து கிடப்பதை பார்த்ததும் விக்ரமனுக்கு என்னமோ செய்யுது. ஆஹா, சோழ நாட்டு தலைநகரமான உறையூர் தானா இது? ஏங்க சாமிங்களே, இந்த பிள்ளையாண்டான் யாரு? இவனை எங்கே அழைத்து போறீங்க என்ற பேச்சை கேட்ட விக்ரமன் திடுக்கிடுறான். பேசியவன் வண்டிக்காரன் தான். ஆனால் அந்த குரல் பொன்னன் குரலாக அல்லவா இருக்கிறது? அப்படியும் இருக்க முடியுமா? வீரர்கள்ல ஒருவன், உனக்கு ஏனப்பா இந்த வம்பு, பேசாமல் வண்டியை ஓட்டு அப்படிங்கிறான். அதற்கு வண்டிக்காரன், எனக்கு ஒன்றுமில்லை அப்பா, ஆனால் ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ செண்பகத்தீவிலிருந்து வந்த ஒற்றனம், ரத்தின வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தானம். சக்கரவர்த்தி மகள் குந்தவி தேவியையே ஏமாற்றி விட்டானாம். அப்பேற்பட்டவனை நம்ம சேனாதிபதி கண்டுபிடித்து விட்டாராம். அப்படியெல்லாம் ஊரிலே பேச்சா இருக்கே, அவன்தானா இவன் என்று கேட்டேன் அப்படிங்கிறான். ஆமாம், அவன்தான் என்று வைத்துக் கொள்ளேன் அப்படிங்கிறான் ஒரு வீரன். எங்கே அழைத்து கொண்டு போறீங்களோ என்று வண்டிக்காரன் கேட்க, எங்கே அழைத்து கொண்டு போவாங்க, காஞ்சிமா நகருக்குத்தான் என்று மறுமொழி வருது. அடே அப்பா, அவ்வளவு தூரமா போக வேண்டும்? நீங்கள் 7-8 பேர் காவலுக்கு போறீங்களே, போதுமா? வழியிலே இவனுக்கு யாராவது ஒத்தாசை செய்து தப்பிச்சு விட்டு விட்டாங்கன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறான் வண்டிக்காரன். பேசுகிறவன் உண்மையில் பொன்னன் தானோ? தனக்குத்தான் சமிஞ்சை செய்து தெரிவிக்கிறானோ? வழியில் வந்து ஒத்தாசை செய்வதாக கூறுகிறானோ? இவ்விதம் விக்ரமன் வியப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது சற்று பின்னால வந்த வீரர் தலைவன், யார் அங்கே, என்ன பேச்சு என்று அதட்டவே மௌனம் குடிக்கொள்ளுது. பிறகு வண்டிக்காரனாவது வீரர்களாவது பேசவே இல்லை. காவேரி கரைக்கு வந்ததும் வண்டி நிக்குது. விக்ரமனும் வண்டியிலிருந்த வீரர்களும் இறங்குறாங்க. ஆற்றங்கரையோரமாக ஒரு படகு ஆயத்தமா இருக்கு. அங்கு ஒருவன் கையில தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருக்கான். எல்லோரும் கீழிறங்கியதும் வண்டிக்காரன் வண்டியை திருப்பி கொண்டே, போயிட்டு வரீங்களா? ஒற்றனை ஜாக்கிரதையாக கொண்டு போய் சக்கரவர்த்தியிடம் சேருங்கள். ஐயா, வழியில ஒரு காட்டாற்று இருக்கிறது, பத்திரம் அப்படிங்கிறான். அப்போது தீவர்த்தி வெளிச்சம் அவன் முகத்தின் மேல அடிக்குது. விக்ரமனுக்கு அந்த முகத்தை பார்த்ததும் பெரும் ஏமாற்றம் உண்டாகுது. ஏன்னா அவன் பொன்னன் இல்ல, ஆனா அவனுடைய கண்கள்ல அந்த ஒளி எங்கேயோ பார்த்த முகமா இருக்கிறதே. சட்டென்று உண்மை புலனாகுது. பொன்னன் தான். அவன் முகத்தில் பொய் மீசை வைத்து கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன? வழியில் காட்டாற்றின் சமீபத்தில் தன்னை விடுவிக்க வருவதாகத்தான் சொல்லியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால விக்ரமனுக்கு மிகுந்த உற்சாகம் உண்டாகுது. படகில் ஏறி ஆற்றை கடந்த பின் அவர்கள் நடுஜாமம் வரையில கால்நடையாக பிரயாணம் செய்யறாங்க. பிறகு சாலையோரம் இருந்த ஒரு மண்டபத்துல படுத்து தூங்குறாங்க. மீண்டும் அதிகாலையில எழுந்து மாட்டு வண்டி பிடித்து கொண்டு பிரயாணமாகறாங்க. அன்று பொழுது சாயும் சமயத்துல பராந்தகபுரத்தை தாண்டாங்க. இனி சிறிது தூரத்தில் காட்டாறு வந்துவிடும் என்று விக்ரமன் ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தான். அந்த வண்டிக்காரன் பொன்னனாயிருக்கும் பட்சத்துல இங்கேதான் தனக்கு உதவிக்கு வர வேண்டும். யார் வருவார்கள், எப்போது வருவார்கள் என்றெல்லாம் எண்ணி விக்ரமனுடைய உள்ளம் பரபரப்பு அடையுது. அஸ்தமித்து 2 நாளைக்கு இருக்கும் அந்த அமாவாசை இருட்டுல சாலையில ஜன நடமாட்டம் அதிகமா இருந்ததை கண்டு விக்ரமன் வியக்குறான். ஆங்காங்கு சிறு சிறு கும்பலாக ஜனங்கள் போய்கொண்டிருக்காங்க. கோயிலுக்கு போகிறவர்களைப் போல அவர்கள் காணப்படுறாங்க. வெறி பிடித்தவர்களைப் போல ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போறாங்க. சிலர் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு கும்பலிலும் ஒருவன் தீவர்த்தி பிடித்து கொண்டிருக்கான். இன்னும் இந்த கும்பல்கள்ல சிலர் நீண்ட கத்திகளை எடுத்து சென்றது விக்ரமனுக்கு ஒருவாறு பயங்கரத்தை அளிக்குது. இவர்களெல்லாம் எங்கே போகிறார்கள்? கையில் கத்திகள் என்னத்திற்கு கொண்டு போகிறார்கள்? இந்த காட்சிகளை பார்த்த மாரப்பனுடைய வீரர்கள் தங்களுக்குள் ரகசியமாக பேசி கொண்டதுல சில வார்த்தைகள் விக்ரமனுடைய காதிலும் விழுது. பத்ரகாளி, நரபலி, கபால பைரவர் என்னும் சொற்கள் அவனுக்கு திகைப்பையும் பயத்தையும் உண்டாக்குது. மகேந்திர மண்டபத்தின் வாசல்ல மகா கபால பைரவரும் மாரப்பனும் பேசி கொண்டது அவனுக்கு நினைவு வருது. ஓஹோ, இன்றைக்கு அமாவாசை இரவல்லவா? மாரப்பன் ஒருவேளை தன்னை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லி உண்மையில் கபால பைரவரின் பழிக்குத்தான் அனுப்பியிருப்பானோ? இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ஓம் காளி ஜெயகாளி என்ற பல குரல்களின் ஏகோபித்த கோஷம் அவன் காதல விழுந்து மயிர்கூச்சு உண்டாக்குது.
அவ்விதம் கோஷித்தவர்கள் அடுத்த நிமிஷம் விக்ரமன் இருந்த வண்டியை சூழ்ந்து கொள்றாங்க. அவர்கள் கையில நீண்ட கூரிய கத்திகள் நட்சத்திர வெளிச்சத்துல மின்றது தெரியுது. ஓம் காளி ஜெயகாளி என்ற கோஷங்களுக்கு மத்தியில எங்கே பலி என்று ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. இதற்குள் வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் வந்த உறையூர் வீரர்கள் ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. வண்டியில இருந்தவர்களும் தொப் தொப் என்று குதித்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. வண்டிக்காரன் அந்தர்தானம் ஆகிவிடுறான். விக்ரமன் கைகள் சங்கிலிகளால வண்டியின் சட்டத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தமையால அவனால மட்டும் வண்டியிலிருந்து குதிக்க முடியல. அப்போ வண்டியின் பின்புறத்துல ஒரு குரல், மகாராஜா பதற வேண்டாம், நான் தான் அப்படிங்குது. உடனே பொன்னன் வண்டியில் ஏறி சங்கிலிகளை அவள் தெரியறான். விக்ரமன் வண்டியிலிருந்து குதித்ததும் இரண்டு உயர் ஜாதி குதிரைகள் சித்தமா நிற்பதை பாக்குறான். மகாராஜா ஏறுங்கள், குதிரை மேல் ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை அப்படிங்கிறான் பொன்னன். விக்ரமனும் பொன்னனும் குதிரைகள் மீது தாவி ஏறி கொள்றாங்க. பொன்னா, முண்டாசு கட்டி மீசை வைத்து கொண்டிருந்த வண்டிக்காரன் யார், நீதானே என்று குதிரைகள் போய் கொண்டிருக்கும் போதே விக்ரமன் கேக்குறான். ஆமாம் மகாராஜா, சிறைக்குள்ளிருந்த போது நீ என்னை மறந்து விட்டாயாக்கும் என்று நினைத்தேன். நான் ஒருவேளை மறந்தாலும் என்னை மறக்க விடாதவர் ஒருவர் இருக்கிறாரே. யார் அது? வேறு யார், தங்களை யமன் வாயிலிருந்து மீட்ட தேவிதான். இதை கேட்டதும் விக்ரமனுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால துள்ளுது. குந்தவிய பற்றி மேலும் விசாரிக்க வேண்டும் என்கிற ஆவல் உண்டாகுது. ஆனா சிறிது தயக்கமாவும் இருக்கு. சற்று பொறுத்து, எங்கே போகிறோம் இப்போது அப்படிங்கிறான் விக்ரமன். மாமல்லபுரத்துக்கு மகாராஜா. பொன்னா, என்ன மகாராஜா, நாளைக்கு காலைக்குள் மாமல்லபுரம் போய்விட வேண்டும். ஆமாம் மகாராஜா, அதனால்தான் ஒரு கணம் கூட தாமதிப்பதற்கில்லை என்று நான் சொன்னேன். நாளை மத்தியானம் வரையில் அங்கே கப்பல் காத்து கொண்டிருக்கும், அதற்குள் நாம் போய்விடலாம் மகாராஜா. விக்ரமன் சற்று பொறுத்து மறுபடியும், தேவி எங்கே இருக்கிறார் பொன்னா? அவரிடம் கடைசியாக ஒரு தடவை விடை பெற்று கொண்டு கிளம்பி இருந்தால் எவ்வளவோ சந்தோஷமாயிருக்கும் அப்படிங்கிறான். அது முடியாது மகாராஜா. எது முடியாது? தேவியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்புவது. ஆமாம், முடியாதுதான். இனி உறையூருக்கு மறுபடியும் எப்படி போக முடியும்? தேவி உறையூரில் இல்லை மகாராஜா. தேவி உறையூரில் இல்லையா? பின் எங்கே? மாமல்லபுரத்தில். ஆ அப்படிங்கிறான் விக்ரமன். சில நாட்களாக சிறைப்பட்டிருந்த பிறகு விடுதலை அடைந்த உற்சாகம், குளிர்ந்த இரவு நேரத்துல குதிரை மீது செல்லும் கிளர்ச்சி, இவற்றுடன் குந்தவி மாமல்லபுரத்தில் இருக்கிறாள் என்னும் செய்தியும் சேர்ந்து அவனுக்கு எங்கேயோ ஆகாயத்துல பறப்பது போன்ற உணர்ச்சி உண்டாகுது. அப்படியானால் அவரிடம் விடை பெற முடியாது என்று சொன்னாயே, ஏன் பொன்னா? ஒரு கண நேரமாவது அவரை நான் அவசியம் பார்க்க வேண்டும், பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். அதோடு என் தாயாரை கண்டுபிடித்து பாதுகாக்கும் பொறுப்பையும் அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் முடியாது அப்படிங்கிறான் பொன்னன். ஏன் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறாய்? தேவியின் உறுதி எனக்கு தெரிந்திருப்பதினாலே தான். தங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பும் உத்தேசம் அவருக்கு கிடையாது. தங்களோடு அவரும் புறப்பட சித்தமாய் இருக்கிறார். ஆஹா, நிஜமாகவா? இவ்வளவு முக்கியமான செய்தியை முன்னமே எனக்கு ஏன் சொல்லவில்லை? இப்போது கூட நான் சொல்லியிருக்க கூடாது. தாங்கள் கப்பல் ஏறிய பிறகு தங்களை அதிசயப்படுத்த வேண்டும் என்று தேவி உத்தேசித்திருந்தார், அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன். விக்ரமன் சற்று நேரம் சிந்தனையில ஆழ்ந்திருக்கான். திடீரென்று, அதோ பாருங்கள் மகாராஜா என்று பொன்னன் கூறியதும் விக்ரமன் சிறிது திடுக்கிட்டு பாக்குறான். சாலையில ஒரு பக்கத்து மரத்தடியில 10-12 பேர் கும்பலாக நிக்கிறாங்க. அவர்கள்ல ஒருவன் தீவர்த்தி வைத்து கொண்டிருக்கான். தீவர்த்தி வெளிச்சத்துல அவர்களுடைய உருவங்கள் கோரமான காட்சி அளிக்குது. அவர்களுடைய கழுத்துல கபால மாலைகள் தொங்குது. அவர்களுடைய கைகள்ல கத்திகள் மின்னது. நெற்றியில செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பி கொண்டிருக்காங்க. அவர்கள் நின்ற இடத்த குதிரைகள் தாண்டிய போது ஒரு கணம் விக்ரமனுக்கு உடம்பு நடுங்குது. அவர்களை கடந்து சிறிது தூரம் சென்றதும், அப்பா என்ன கூறும் அப்படிங்கிறான் விக்ரமன். மகாராஜா, தங்களுக்காகத்தான் இங்கே இவர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்களிடம் தங்களை ஒப்புவித்து விடும்படிதான் மாரப்ப பூபதி கடைசியாக தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். நான் இவர்களை முந்திக் கொண்டேன். தாங்கள் குதிரை மேல் இவ்விதம் தனியாக போவீர்கள் என்று இவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னும் ரொம்ப நேரம் காத்திருப்பார்கள். பிறகு கபால பைரவரிடம் போய் தாங்கள் வரவில்லை என்று தெரிவிப்பார்கள். இன்று கபால பைரவருக்கு மாரப்ப பூபதி மேல் பிரமாதமான கோபம் வரப்போகிறது அப்படிங்கிறான் பொன்னன். பொன்னா, சக்கரவர்த்தியின் சிறசாக்கினை, கபாலிகர்கள் பழி, இந்த இரண்டு வித ஆபத்துகளிலும் இருந்தல்லவா நீ என்னை தப்புவித்திருக்கிறாய்? முன்னே காட்டாற்றில் போனவனை எடுத்து உயிர் கொடுத்து காப்பாற்றினாய். சோழ வம்சத்தின் குலதெய்வம் உண்மையில் நீதான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நாளைய தினம் உன்னை விட்டு பிரிவேன். மறுபடியும் எப்போது காண்பேனோ என்னவோ. லட்சணன்தான் அப்படிங்கிறான் பொன்னன். என்ன சொல்லுகிறாய்? என்னை விட்டாவது தாங்கள் பிரியவாவது? ஏன் அப்படி சொல்லுகிறாய்? இன்னொரு தடவை தங்களை கப்பலில் அனுப்பிவிட்டு நான் இங்கே இருப்பேன் என்று நினைக்கிறீர்களா? இங்கே எனக்கு என்ன வேலை? வள்ளி ஏற்கனவே குந்தவி தேவியுடன் மாமல்லபுரத்தில் இருக்கிறாள். நானும் அவளும் தங்களுடன் வரப்போகிறோம்.
விக்ரமன் சற்று மௌனமா இருந்துவிட்டு, பொன்னா, நீ சொல்வது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் வள்ளியும் என்னுடன் வந்தால் சோழ நாடே வருகிற மாதிரிதான். ஆனால் ஒரு விஷயம்தான் என் மனதை வருத்தி கொண்டிருக்கிறது. மகாராணியின் கதி என்ன? அவரை யார் தேடி கண்டுபிடிப்பார்கள்? அவருக்கு யார் உன்னை பற்றி சொல்வார்கள்? நான் தாய் நாட்டுக்கு வந்ததின் முக்கிய நோக்கம் மகாராணியை பார்ப்பதற்கு. அவரை பார்க்காமலே திரும்பி போகிறேன். அவருக்கு என்னை பற்றி செய்தி சொல்லவாவது யாரேனும் இருக்க வேண்டாமா அப்படிங்கிறான். பொன்னனுடைய மனதிலோ அந்த விஷயம் உறுத்தி கொண்டிருக்கு. சிவனடியாரிடம் தான் சொன்னபடி ஒன்றுமே செய்யவில்லை. அவர் என்ன ஆனாரோ என்னவோ? மகாராணியை ஒருவேளை கண்டுபிடித்திருப்பாரோ? பொன்னனுடைய மனதுல சமாதானம் இல்லாவிட்டாலும் வெளிப்படையாக மகாராணியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். மகாராஜா, அவரை சிவனடியார் பாதுகாப்பார். சிவனடியாரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மகாசக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறான். ஆமாம், அவர் நம்மை மாமல்லபுரத்துக்கு அருகில் சிற்ப வீட்டில் சந்திப்பதாக சொன்னார் அல்லவா? அது இப்போது முடியாத காரியம். சிவனடியாரை பார்க்க தங்கினோமானால் கப்பலை பிடிக்க முடியாது. உண்மைதான். ஆனாலும் அன்னையையும் சிவனடியாரையும் பார்க்காமல் போவதுதான் மனதிற்கு வேதனை அளிக்கிறது அப்படிங்கிறான் விக்ரமன். அப்போது, ஆஹா, இதென்ன என்று வியப்புடன் கூறான் பொன்னன். இதற்குள் அவர்கள் காட்டாற்ற சமீபத்து அதன் இக்கரையில் உள்ள மகேந்திர மண்டபத்துக்கு அருகில வந்துடுறாங்க. அந்த மண்டபத்தின் வாசல்ல தோன்றிய காட்சிதான் பொன்னன அவ்விதம் வியந்து கூவ செய்து. அங்கே 7-8 ஆட்கள் ஆயுதபாணிகளாக நிக்கிறாங்க. 2 பேர் கையில தீவர்த்தி பிடித்து கொண்டிருக்காங்க. மண்டபத்தின் வாசல் ஓரமாக ஒரு பள்ளக்கு வைக்கப்பட்டிருக்கு. இன்று ராத்திரி என்னவெல்லாமோ ஆச்சரிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன அப்படின்னு பொன்னன் முணுமுணுக்கிறான். இந்த வேளையில் இங்கே யார் பொன்னா அப்படிங்கிறான் விக்ரமன். இவர்கள் கபாலிகர்கள் இல்லை, நிச்சயம். வேறு யாராயிருக்கலாம்? ஒருவேளை குந்தவி தேவிதான் நமக்கு உதவிக்காக இன்னும் சில ஆட்களை அனுப்பியிருக்கிறாரோ என்னவோ. ஆனால் பள்ளக்கு என்னத்திற்கு? இப்படி இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே மகேந்திர மண்டபத்தின் வாசல் வந்துடுது. குதிரைகளை இருவரும் நிறுத்துறாங்க. அங்கு நின்ற ஆட்கள்ல ஒருவனை எங்கேயோ பார்த்ததாக பொன்னனுக்கு நினைவு வருது. எங்கே பார்த்திருக்கிறோம்? ஆஹா, திருச்சக்காட்டுக்குடியில் பரஞ்சோதி அடிகளின் ஆள் குமரப்பன் இவன். அந்த மனிதனும் பொன்னன் முகத்தை பார்த்து அடையாளம் தெரிந்து கொள்றான். ஓ, பொன்னனா என்று அவன் ஆச்சரியத்துடன் கூறி, பொன்னா, சமாச்சாரம் தெரியுமா? உறையூர் மகாராணி அகப்பட்டு விட்டார். இதோ இந்த மண்டபத்திற்குள்ளே இருக்கிறார். உன்னை பற்றி கூட விசாரித்தார் அப்படிங்கிறான். மகாராணி அகப்பட்டு விட்டார் என்ற வார்த்தைகளை கேட்டதும் விக்ரமனுக்கும் பொன்னனுக்கும் உடம்ப ஒரு குலுக்கு குலுக்குது. இருவரும் குதிரை மேலிருந்து கீழே குதிக்கிறாங்க. அப்போது உள்ளே இருந்து, குமரப்பா, யார் அங்கே? பொன்னன் குரல் மாதிரி இருக்கிறதே என்று ஒரு பேச்சு குரல் கேட்குது. அது மகாராணி அருள்மொழி தேவியின் குரல். அம்மா என்று அலறிக்கொண்டு விக்ரமன் மகேந்திர மண்டபத்துக்குள்ள நுழையிறான். பொன்னனும் பின்னோடு போறான். அப்போது அந்த இருளடைந்த மண்டபத்திற்குள்ளே இருந்து ஒரு பெண் உருவம் வெளியே வருது. அது அருள்மொழி ராணியின் உருவம்தான். ஆனா எவ்வளவு மாறுதல்! விக்ரமன் கடைசியாக அவரை பார்த்தபோது இன்னும் யவனத்தின் சோபை அவரை விட்டு போகல. இப்போதோ முதுமை பருவம் அவரை வந்தடைந்து விட்டது. 3 வருஷத்திற்குள்ள 30 வயது அதிகமானவரா காணப்படுறாங்க. விக்ரமன் ஒரே தாவல்ல அவரை அடைந்து சாஷ்டாங்கமா கீழே விழுந்து அவருடைய பாதங்களை பற்றி கொள்றான். அருள்மொழி ராணி கீழே உட்கார்ந்து விக்ரமனுடைய தலையை தூக்கி தாம் அடி மீது வைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. விக்ரமனை பின்தொடர்ந்து மண்டபத்திற்குள் நுழைந்த பொன்னன் மேற்படி காட்சியை பார்த்து கொண்டிருக்கான். தற்செயலாக அவனுடைய பார்வை மண்டபத்தின் ஒரு பக்கத்துல கட்டுண்டு கிடத்த உருவத்தின் மேல் விழுகுது. மங்களான தீவர்த்தியின் வெளிச்சத்துல அது குள்ளனுடைய உருவம் என்பதை பொன்னன் பார்க்கிறான். பொன்னனுடைய பார்வை குள்ளன் மீது விழுந்ததோ குள்ளன் ஹி 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 என்று சிரிக்கிறான். அந்த சிரிப்பை கேட்டு விக்ரமனும் அவனை பார்க்கிறான். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து, பொன்னா அப்படிங்கிறான். ஆம் மகாராஜா, மாமல்லபுரத்திலிருந்து தங்களுக்கு வழிகாட்டி வந்த சித்திர குள்ளன் தான் இவன். குள்ளன் மறுபடியும் ஹி ஹி ஹின்னு சிரிக்கிறான். அருள்மொழி ராணி எல்லோரையும் மாறி மாறி பார்க்கறான். யாரை என்ன கேட்பது என்று தெரியாம திகைப்பவளாக காணப்படுறான். கடைசியில பொன்னனை பார்த்து, பொன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல இருக்கிறது. அந்த மலை குகையில் எத்தனை நாள் இருந்தேன் என்பதே தெரியாது. கடைசியில் அருவியில் விழுந்து உயிரை விடலாம் என்று எத்தனித்த போது சிவனடியார் வந்து தடுத்து காப்பாற்றினார். உன் மகன் திரும்பி வந்திருக்கிறான். அவனை எப்படியும் பார்க்கலாம் என்று தைரியம் கூறினார். பொன்னா, காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்ரமனை நீ காப்பாற்றினாயாமே என்று கேட்கிறான். அப்போது விக்ரமன், வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியதுதானா? சக்கரவர்த்தியின் சிரசாங்சையிலிருந்து, காளிக்கு பலியாவதிலிருந்து, இன்னும் எவ்வளவோ விதத்தில் பொன்னன் என்னை காப்பாற்றினான் அப்படிங்கிறான். காளிக்கு பலியா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி நடுநடுங்கிறான்.
குள்ளன் மறுபடியும் ஹி 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 என்று பயங்கரமா சிரிக்கிறான். பலி பலி, இன்று ராத்திரி ஒரு பெரிய பலி விழப்போகிறது, காளியின் தாகம் அடக்க போகிறது அப்படிங்கிறான். எல்லோரும் அவனையே கண் கொட்டாம பார்த்து கொண்டிருக்காங்க. இன்று அர்த்தராத்திரியில் சிவனடியார் பலியாக போகிறார். மகாபத்ரகாளியின் ராஜ்யம் ஆரம்பமாக போகிறது. அப்புறம் ஹா ஹா ஹா, அப்புறம் மண்டை ஓட்டுக்கு பஞ்சமே இராது அப்படிங்கிறான் குள்ளன். விக்ரமன் அப்போது துள்ளி எழுந்து, பொன்னா இவன் என்ன உளறுகிறான் சிவனடியாரை பற்றி அப்படிங்கிறான். ஹி ஹி ஹி, உளரவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறேன். அந்த கபட சாமியாரை இத்தனை நேரம் காலையும் கையையும் கட்டி பலிபீடத்தில் போட்டிருப்பார்கள். நடுநிசையாச்சோ இல்லையோ கத்தி கழுத்திலே விழும் அப்படிங்கிறான். அப்போ அருள்மொழி தேவி விக்ரமனை பார்த்து, குழந்தாய், இவன் முன்னே இருந்து இப்படித்தான் சொல்லி என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். 5-6 நாளைக்கு முன்னால் நான் குகையிலிருந்து தப்பி அருவியில் விழப்போன போது சிவனடியார் தோன்றி சீக்கிரத்தில் என்னை மீட்டு கொண்டு போக ஆட்கள் வருவார்கள் என்று தெரிவித்தார். அந்தபடியே இவர்கள் வந்து என்னை மீட்டு கொண்டு வந்தார்கள். வழியில் மறைந்து நின்ற இந்த குள்ளனையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். இங்கு வந்து சேர்ந்தது முதல் இவன் இன்று ராத்திரி சிவனடியாரை கபாலிகர்கள் பலி கொடுக்க போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஐயோ, எப்பேற்பட்ட மகான், நமக்கு எத்தனை ஒத்தாசை செய்திருக்கிறார், அவருக்கா இந்த பயங்கரமான கதி என்று அலறான் விக்ரமன். பொன்னனை பார்த்து, பொன்னா நீ என்ன சொல்லுகிறாய், இந்த கொடும் பாதகத்தை தடுக்காவிட்டால் நாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறான். அதெப்படி முடியும் மகாராஜா, உங்கள் நிலைமையை மறந்து பேசுகிறீர்களே. நாளை பொழுது விடுவதற்குள் நாம் மாமல்லபுரம் போய் சேராமல் போனால் என்ன, கப்பல் போய்விடும், அவ்வளவுதானே. அப்போ பொன்னன் அருள்மொழி ராணிய பார்த்து, அம்மா, இவரை பெரும் அபாயம் சூழ்ந்திருக்கிறது. தேச பிரஷ்டமானவர் திரும்பி வருவதற்கு தண்டனை என்னவென்று தங்களுக்கு தெரியாதா? இவர் இங்கே வந்திருப்பது மாரப்ப பூபதிக்கு தெரிந்து காஞ்சி சக்கரவர்த்திக்கும் தெரியப்படுத்திவிட்டார். நாளை காலைக்குள் இவர் மாமல்லபுரம் போய் கப்பலில் ஏறியாக வேண்டும். இல்லாவிட்டால் தப்புவது அரிது. இப்போது சிவனடியாரை காப்பாற்றுவதற்காக போனால் பிறகு இவருடைய உயிருக்கே ஆபத்துதான். நீங்களே சொல்லுங்கள், இவர் என்ன செய்ய வேண்டும் என்று அப்படிங்கிறான். அருள்மொழி ராணி பெரும் திகைப்புக்குள்ளாகிறான். விக்ரமன் அன்னைய பார்த்து, அம்மா, பார்த்திப மகாராஜாவின் வீர பத்தினி, இந்த நிலைமையில் நான் என்ன செய்ய வேண்டும் சொல். நமக்கு பரோபகாரம் செய்திருக்கும் மகானுக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுவதா? என் தந்தை உயிரோடு இருந்தால் இப்படி நான் செய்வதை விரும்புவாரா அப்படிங்கிறான். சுவரை வைத்துக் கொண்டுதான் சித்திரம் எழுத வேண்டும். இவர் பிழைத்திராவிட்டால் பார்த்திப மகாராஜாவின் கனவுகளை நிறைவேற்றுவது எப்படி அப்படிங்கிறான் பொன்னன். அருள்மொழி ராணி இரண்டு பேரையும் மாறி மாறி பார்க்கிறான். கடைசியில பொன்னனை பார்த்து, பொன்னா, என்னை கல் நெஞ்சமுடையவள், பிள்ளையிடம் பாசமில்லாதவள் என்று ஒருவேளை நினைப்பாய். ஆனாலும் என் மனதில் உள்ளதை சொல்லுகிறேன். நமக்கு எவ்வளவோ உபகாரம் செய்திருக்கும் ஒருவருக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என் பிள்ளை உயிருக்கு பயந்து ஓடினான் என்ற பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை அப்படிங்கிறான். உடனே விக்ரமன் தாயாரின் பாதங்களை நமஸ்கரிச்சு எழுந்து, அம்மா, நீதான் வீரத்தாய், பார்த்திப மகாராஜாவுக்கு வீர பத்தினி என்று குதூகலத்துடன் உரைக்கிறான். பிறகு பொன்னனை பார்த்து, கிளம்பு பொண்ணா, இன்னும் என்ன யோசனை அப்படிங்கிறான். எங்கே கிளம்பி போவது, பலி எங்கே நடக்கிறது என்று யாருக்கு தெரியும் அப்படிங்கிறான் பொன்னன். ஹி ஹி ஹி, நான் வழி காட்டுகிறேன், என்னை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சித்திரக்குள்ளன் குரல் கேட்குது. குள்ளனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுது. அவன் கையில ஒரு தீவர்த்திய கொடுக்கறாங்க. விக்ரமனும் பொன்னனும் குதிரைகள் மேல் ஏறிக்கொள்றாங்க. குள்ளன் கையில தீவர்த்தியுடன் மேற்கு நோக்கி காட்டு வழியில விரைந்து செல்ல விக்ரமனும் பொன்னனும் அவனை தொடர்ந்து பின்னால போறாங்க. இதோட இந்த பகுதி முடிவடையுது. தொடர்ந்து அடுத்த பகுதியில பாக்கலாம். தேங்க்யூ.